It's hard to breathe, but that's alright. Hush. Hello guys, welcome back to our channel. So in this video, we will talk about Clash of Clans easy, quick, எந்த கஷ்டமும் படாமல் எப்படி 6th பில்டரை ஈஸியாக அன்லாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காய்ஸ் யாராச்சும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு லெவல் வீடியோ வரப்போது காய்ஸ். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் வந்து ஓடிடி அட் வாங்குறதுக்கு வந்து, அதாவது இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன் ஜஸ்ட் ஒரு ரொம்ப கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி அட்டை வந்து வாங்கிடலாம். அதாவது வந்து 6th பில்டரை வாங்கி உங்களோட ஹோம் பேஸ்லேயே நீங்கள் வந்து போயிட்டு வச்சிடலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பில்டர் பேஸ். ஸோ இந்த பில்டர் பேஸை வந்து பில்டர் ஆல் 9 வந்து ரஷ் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸ்லாம் பண்ணிட்டு வரதாவில்ல, ஏன்னா மேக்ஸ் பண்ணால் ரொம்ப நாள் ஆகும், வருஷக்கணக்கில் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரஷ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்கள் வந்து ரஷ் பண்ணிட்டு பில்டர் ஆல் 9 வந்து வாங்க. வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட டவுன் ஹால். ஸோ இப்போ உங்களோட டவுன் ஹால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எது வரைக்கும் நீங்கள் ரஷ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் ஹால் 10 வரைக்கும் ரஷ் பண்ணுங்க கைஸ். ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி டவுன் ஹால் 10 இருக்கீங்க, இல்லை டவுன் ஹால் 11 அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் டவுன் ஹால் 10 விட கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் ஹால் 10 வரைக்கும் வந்து நீங்கள் ரஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ டவுன் ஹால் 10 வரைக்கும் நீங்கள் ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹெச் பில்டர் ஹால் வந்து லெவல் 9 வந்து மேக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதாவது ரஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன் ஹாலையும் வந்து 10 வரைக்கும் மேக்ஸ் பண்ணிட்டு ஆர் எல்ஸ் ரஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டு இந்த ஓடிடி அட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கினே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அப்கிரேடு காஸ்ட்லாம் கிடையாது, டாஸ்க்கு தான் காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 3 விஷயத்தை வந்து கியர் அப் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அது வந்து நம்மளோட ஹோம் பேஸில் தான் பண்ண முடியும், இந்த பில்டர் பேஸில் வந்து பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட, நான் ஏன் 10 வந்து மேக்ஸ் பண்ணிட்டு ரஷ் பண்ணிட்டு வர சொல்கிறேன்னா, இந்த மோட்டாரை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு கியர் அப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெவல் 8 மோட்டார் வேணும். அது வந்து நம்ம TH10 தான் போட முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு மோட்டார் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் கியர் அப் பண்ணல கரெக்டாக. ஸோ பண்ணாத ஏதாச்சும் ஒரு நார்மல் மோட்டாரை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கெனானு, ஒரு ஆச்சர் டவர். இந்த 3 விஷயத்தை மட்டும், இந்த இப்போ வந்து நம்பர் 1 நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு மோட்டார் மட்டும் நீங்கள் எடுத்து உங்களோட ஒரு பேஸில் வந்து இப்படி, அதாவது வந்து இந்த யூடியூபர்ஸ்லாம் சில பேர் வந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து ப்ராக்ரஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க வீடியோ பண்ணும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த வீடியோக்கேற்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனுக்கு வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒருக்கணும்னு ஒரு மோட்டர் ஒரு ஆச்சர் மட்டும் இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அதை வந்து ஆக்டிவ் பேஸாக கொடுத்துட்டு இந்த இதையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க கைஸ். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கெனான் தான் ஏதோ ஒரு கம்மி லெவல்லையே வந்து கியர் அப் கேட்கும், அதை கொடுத்து நீங்கள் அந்த கியர் அப்பும் முடிச்சுருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக வந்து ஆச்சரி கேட்கும், அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சுருங்க. அண்ட் அதுக்கடுத்து மோட்டார், இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது 3 முடிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுக்கும் கைஸ், ஏன்னா இது வந்து அப்கிரேடுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மோட்டாருக்குலாம் வந்து எனக்கு எவ்வளோ நாள் டைம் இருந்துச்சுது அப்படின்னா, எனக்கு வந்து 14 கேட்டாங்க மோட்டாருக்கு மட்டுமே. பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியஸ்ட் டாஸ்க்கு நான் நினைப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க்கை விட செகண்ட் டாஸ்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். என்ன டாஸ்க் அப்படின்னா, ஸோ நம்மளோட இந்த கெனான் கார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து BH9 வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கள், உங்களோட கோல்டு மைனு அண்ட் எலிக்சர் மைனு, எலிக்சர் கலெக்டர்ஸு, அதுக்கடுத்து கோல்டு ஸ்டோரேஜ், எலிக்சர் ஸ்டோரேஜ், இந்த எல்லாத்தையும் மட்டும் நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து லூட் கிடைக்கிற லூட் அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை சேர்த்து வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறையா இருக்கும். அண்ட் உங்கள் ட்ராஃபிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அட்டாக்ல வந்து 3 ஈஸியாக வாங்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட நல்ல அட்டாக்கிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாகவே வச்சுக்கோங்க. பிகாஸ் அதிக ட்ராஃபிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் லூட் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் காய்ஸ், அதை அட் அ டைமில் வந்து நீங்கள் இந்த ரெண்டுமே பண்ணலாம் காய்ஸ். பிகாஸ் ஹோம் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது போயிட்டுருக்குமா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இந்த லெபார்ட்ரி வந்து மேக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களோட, பிகாஸ் நம்ம வந்து கியர் அப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டில் பில்டரில் நம்மளோட
நைட் பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாஸ்டர் பில்டர் தான் வந்து தேவைப்படுவார். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்மளால் வந்து அதுக்கு நம்ம கியரப்புக்கு அந்த மாஸ்டர் பில்டரை கூப்பிட்டு போயிட்டோம்னா இங்கே வந்து நம்மளால் எந்த அப்கிரேடுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா, இந்த கெனான் காட்டை வந்து லூட்டு சேர்த்து வச்சு இதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை மேக்ஸ் பண்ணுறீங்க, அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு கியரப் பண்ணுறீங்க. அண்ட் அந்த டைமில் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். அண்ட் அந்த டைமில் வந்து கோல்டு வந்து சேர்த்து வைங்க. பிகாஸ் கோல்டு எதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா, மெகா தெளிச்சாக்காக நம்ம வந்து கோல்டு சேர்த்து வைக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் டேக்கன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், பிகாஸ் அட் அ டைமில் நம்ம பண்ணுறதுனால கன்ஃபார்மாக கம்மியாக தான் ஆகும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம கிட்ட அதிகமாக இருக்குமா, அந்த கோல்டு வச்சு நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த மெகா டெல்சா வந்து நம்ம போடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி டாஸ்க் கைஸ். அண்ட் கடைசி டாஸ்க் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அது ரொம்ப ஈஸி தான் கைஸ். நம்மளோட பேட்டில் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா லெவல் 30 போடணும், அதாவது மேக்ஸ் லெவல் போடணும். ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு எலிக்ஸர் தான் கேட்பாங்க. ஸோ எலிக்ஸர் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட எலிக்ஸரை வந்து வர எதுக்குமே நீங்கள் அப்கிரேடுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. பெருசாக எதுக்குமே அப்கிரேடுக்கு தேவைப்படாது, பட் எதுக்காச்சும் தேவைப்பட்டாலும் வந்து யூஸே பண்ணாதீங்க. வெறும் இதுக்கு மட்டுமே எடுத்து வைங்க. அதாவது எப்படி இருக்கணும்னா, உங்ககிட்ட எவ்வளோ எலிக்ஸர் இருந்தாலும் பரவாயில்ல, இதை அப்கிரேட் பண்ணுங்கள். முடிஞ்சிச்சா மறுபடியும் இதே அப்கிரேட் பண்ணுங்கள். லூட் 10 சேர்த்து வைங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மற்ற எதுக்குமே அப்கிரேட் போடவே படாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்ககிட்ட ஜெம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜெம்மு கொடுத்த கூட நீங்கள் முடிக்கலாம். பட் என்கிட்ட அந்தளவுக்கு ஜெம் இல்லை, பட் உங்ககிட்ட இருக்க அந்த உங்களுக்கு வந்து எதுவும் பெரிய அளவில் ஜெம்மோட யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்க முடியுமா, பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுறங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.